ஒரு சானிட்டரி நாப்கின் வாங்குறோம் அப்படினா அதுல என்ன பொருள் இருக்குன்னு நம்ம இதுவரைக்கும் பார்த்தது கம்மிதான். ஏதோ ஒரு போறோம், ஓகே வாங்குறோம், வரோம், அவ்வளவுதான் இருக்க. அந்த அந்த விஷயத்துல பொறுத்தவரை என்னென்ன பண்ணணும், என்னென்ன பார்க்கணும், எது எது நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ சொல்ல போறேன். 100 ml of water நான் இந்த ரெண்டு நாப்கின்லயுமே நான் போட்டிருக்கேன். கை வச்சு பாருங்க இது எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து இப்படி நான் வச்சு பார்க்கறேன், பாருங்க இருக்குற தண்ணி எல்லாமே வெளியே வந்துருது. இந்த மாதிரி பண்ணா வெளியே வந்துருது. சோ தண்ணி வந்து கம்ப்ளீட்டா அப்சர்ப் ஆகல. சோ இங்க பாருங்க என்னதான் பிரஸ் பண்ணாலும் வரல, ஃபுல்லா ட்ரையா இருக்கு. ஒரு 100 ml of water நான் போட்டுருக்கேன், ஃபுல்லா ட்ரையா இருக்கு. அண்ட் இது பாத்தீங்கன்னா ரீசைக்கிள்டு காட்டன், யாரோ பயன்படுத்திட்டு போட்ட அந்த பெட்ல இருந்து இருக்கக்கூடிய பஞ்சை எடுத்து இத இந்த காட்டனா வந்து வச்சிருக்காங்க. இப்போ நம்ம போட்டோம் இல்லையா ஒரு 100 ml, அதை வந்து இந்த மாதிரி பண்ணோம்னா எல்லா தண்ணியுமே வெளியே வந்துடுது. இது இருக்கு பார்த்தீங்களா, கத்தாழ ஜெல், கத்தாழ ஜெல்லோ சோளத்தட்டு. இப்போ பாருங்க இதில் நம்ம எவ்வளோ வாட்டர் போட்டாலும் இது என்ன ஆயிடுச்சுன்னா ஜெல்லை மாறிடுச்சு. கத்தாழ ஜெல்லு சோளத்தட்டும் தான் இருக்குது. இது பாடி ஹீட்டை கம்மி பண்ணும். கத்தாழன்றது கர்ப்பப்பைக்கு அவ்வளோ நல்லது. ஸோ ஒரு நல்ல அது ஹெல்த்தியான ஒரு விஷயத்த நம்ம அந்த ஒரு சத்தான ஒரு பொருளை வந்து அது கொடுக்கும் போது அதனுடைய வளமை எப்படி இருக்கும். இதுலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம என்னதான் பிழிஞ்சாலும் எடுக்கவே முடியாது. அதனால தான் பேட் இவ்வளோ ட்ரையாக இருக்கு. நான் வந்து ஃபெமி யூஸ் பண்ணேன், ஃபெமி நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. ஃபெமி யூஸ் பண்ணுறதுனால என்னோட வயிறு வலி எல்லாமே வந்து சரியாயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சென்னை ராமபுரத்துலேருந்து ஜபின் பேசுகிறேன். நான் ஃபெமி நாப்கினை வந்துட்டு ஒரு 3 சைக்கிள்ஸாக வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக வந்துட்டு இருக்குது. ஸ்டமக் பெயின் எல்லாம் வந்துட்டு எனக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு யூஸ் பண்ணதுனால. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது, ஃபீல் ஃப்ரீன்ற மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல வந்துட்டு ப்ராடக்ட் அப்படின்றத நான் உணர்ந்தேன். ஒரு 3 மந்த்ஸ்லேயே நான் வந்துட்டு உணர்ந்துட்டேன். நீங்களும் இதை யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கெயின் ஆகணும், நீங்களும் வந்துட்டு அதனால் பயன்பெறணும் அப்படின்றது என்னுடைய விஷ். தேங்க் யூ ஸோ மச். நான் இப்போ சொல்ல போகிறது வந்து ஃபெமி அடைய நாப்கின் பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் இதை வந்து 2 மாதமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது வந்து பியூர் காட்டன் தான், நம்மளுக்கு தேவையான 5 விஷயம் இதில் இருக்குது அப்படின்றதுனால எனக்கு வந்து ரொம்பவே உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. பீரியடெல்லாம் அதிகமாக போகிறத கட்டுப்படுத்துறது எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இனிடேரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல், அரைப்பு தொல்லாம் இல்லாமல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நீங்களும் வாங்கி பார்த்து யூஸ் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ப்ளாகர் யூடியூப் சேனல் மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த பதிவு பெண்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு. மாதவிடாய் காலம், பீரியட்ஸ் டைம் பீரியட் அப்படின்றது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அது ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவமா இருக்க வேண்டியது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பயம் உணர் போலும், இன்னும் சீக்கிரம் முடிஞ்சிடாதா, ஏன் இந்த பீரியட்ஸ் வருதுன்ற ஒரு அந்த ஒரு எண்ணத்தோட பெண்கள் வந்து க்ராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெண்கள்னு சொல்றத விட நிறைய சிறுமிகள் வந்து அந்த ஒரு எண்ணத்தோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு எண்ணத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ரோக்ராம் தான் இது. இதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபெமி ஆர்கானிக் ஆனையான் நாப்கின், இங்கே பாருங்க ஃபெமி ஆர்கானிக் ஆனையான் நாப்கின். ஒரு ப்ராடக்ட், ஒரு பொருளை நம்ம வாங்கும் போது என்னென்ன பார்த்து வாங்கணும், அதனால என்னென்ன பெனிஃபிட் இருக்கு. இந்த பதிவை எல்லாருமே பார்த்துட்டு இருக்கலாம், குழந்தைங்க பார்த்துட்டு இருக்கலாம், பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம், டீச்சர்ஸ், வேற வேற ப்ரொஃபஷன்ல இருக்கிற எல்லா பெண்கள் ஆண்கள் யார் வேணா பார்த்துட்டு இருக்கலாம். பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். நீங்க கண்டிப்பா இந்த பதிவுல இருந்து ஒரு முக்கியமான கருத்தை எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இப்போ நம்ம நார்மலா ஒரு உணவுப் பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதுல என்னென்ன பொருள் இருக்கு, அது நல்லதா கிட்டதான்னு பார்த்து நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி தரோம். ஆனா ஒரு சானிட்டரி நாப்கின் வாங்குறோம் அப்படின்னா அதுல என்ன பொருள் இருக்குன்னு நம்ம இது வரைக்கும் பார்த்தது கம்மிதான். ஏதோ ஒரு போறோம், ஓகே வாங்குறோம், வரோம், அவ்வளவுதான் இருக்க. அந்த அந்த விஷயத்துல பொறுத்தவரை என்னென்ன பண்ணணும், என்னென்ன பார்க்கணும், எது எது நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நான் இப்போ சொல்ல போறேன். இங்க பாருங்க, இது வந்து ஃபெமி ஆர்கானிக் ஆனையான் நாப்கின்.
இதில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்பைரிங் டேட் இருக்கும், எப்போ பேக் பண்ணாங்க, எப்போ எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ இதை பார்க்கணும். ப்ளஸ் எப்படி பேக் பண்ணியிருக்காங்க, ஹைஜீனிக்காக பேக் பண்ணணும். இது ரொம்ப சென்சிட்டிவான இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள்ன்றதுனால எப்படி பேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபுட் கிரேட் பேக்கிங் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ஓப்பன் இருக்கும். ஜஸ்ட் இந்த சீலை வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ண உள்ளார இந்த மாதிரி பீசஸ் இருக்கும். சரி, யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சீல் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இதில் எந்த ஒரு டஸ்ட்டோ எதுவுமே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ பேக்கிங் குட். அண்ட் முக்கியமான விஷயம், இதில் என்னென்ன சர்டிஃபைட் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. இது வந்து ஐஎஸ்ஓ, எஃப்டிஏ, ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமானது, அண்ட் சிஇ. இந்த சிஇ சர்டிஃபிகேட் இருந்தால் தான் இது ஜெர்மன் ப்ராடக்ட்டு. அங்கே இருக்கக்கூடிய நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பர்சனுக்கும் சுற்றி இருக்கிற பர்சனுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் தான் சிஇ சர்டிஃபிகேட். ஸோ இந்த சர்டிஃபிகேட் இருந்து இந்த ப்ராடக்ட் இருக்குன்னா இதனுடைய பெனிஃபிட் நீங்கள் பார்த்துக்கணும். எந்த அளவுக்கு வடிவமைச்சிருக்காங்க, அது நம்ம உடம்புக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது தான் பண்ணுது அப்படின்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் இது வாங்கியிருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அண்ட் இதில் என்னென்ன டெக்னாலஜி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி நேச்சுரல் சானிட்டரி நாப்கின் வித் 5 டெக்னாலஜிஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். ஆனியான், ஃபார் இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டின். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்பைரி டேட் பார்த்தாச்சு, எப்படி பேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தாச்சு, அண்ட் என்ன சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் பார்த்தாச்சு, அண்ட் என்ன டெக்னாலஜி இருக்குன்னு பார்த்தாச்சு. ஸோ இந்த 4 விஷயம் நம்ம முக்கியமாக பார்த்து வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நார்மல் ப்ராடக்ட், காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நார்மல் ப்ராடக்ட்டுக்கும் இப்போ இந்த ஃபெமி ஆர்கானிக் ஆனையான் நாப்கின்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, அப்படி என்ன தான் பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன ஒரு 5 மினிட்ஸ் வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு காமன் ப்ராடக்ட்டை நான் எடுத்திருக்கேன், அதில் பேக்கிங் எப்படி இருக்குன்னு நான் காமிக்க போகிறேன். ப்ளஸ் இந்த ஃபெமி ஆர்கானிக் நாப்கினில் இருந்து நான் ஒரு பேக் எடுத்தேன், அது என்ன வித்தியாசம் இருக்குன்னு காமிக்க போகிறேன். இந்த பதிவு முழுக்க முழுக்க நம்ம ஒரு ஹைஜீன் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும். ஏன்னா ஒரு குழந்தை உருவாகிறது அதோடைய கர்ப்பப்பையில் தான். பெண்களுக்கு மட்டும்தான் டீனேஜில் இரெகுலர் பீரியட்ஸ், 30-35 இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், சர்விக்கல் கேன்சர் எல்லாம் வருது. 45 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மார்பக புற்றுநோய். ஆண்களுக்கு ஒரு கேன்சர், ஒரு புற்றுநோய் வருது அப்படின்னா அதுக்கான எக்ஸ்போஷர் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இதர் ஸ்மோக்கிங்காக இருக்கலாம், இல்லை ஆல்கஹாலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெண்கள் வீட்டில் தான் இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் வீட்டில் தான் இருக்காங்க, அவங்க வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க, கெமிக்கல் எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மி தான். அப்படி இருந்தும் ஏன் அவங்களுக்கு புற்றுநோய் வருது, ஏதோ ஒரு ரீசன் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிச்சு பண்ணிட்டு இருக்கும் போது சானிட்டரி நாப்கினும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கு. அப்போ அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வருது அப்படின்னா அப்போ நம்ம ஒரு பொருள் யூஸ் பண்ணும் போது அதில் என்ன இருக்குன்னு பார்த்து யூஸ் பண்ணலாம். இது ஒரு ரொம்ப படித்தவங்களாக இருக்கட்டும், படிக்காதவங்களாக இருக்கட்டும், இந்த பதிவை பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ எடுத்திருக்கிறது ஒரு நார்மல் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு நாப்கின் நான் எடுத்திருக்கேன். எப்படி வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கேப்ஸ் தெரியுது. இந்த மாதிரி கேப் இருக்கும் போது ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய காலேஜ் பேக்கில் வச்சுட்டு போவாங்க. அதில் ஏதோ ஒரு 1 ரூபி காயினோ இல்லை ஏதோ ஒரு ஹேர் பின்னோ உள்ளார போயிட்டு வந்ததுன்னா அதை க்ளீன் பண்ண முடியாது, வாஷ் பண்ண முடியாது. அதை அப்படியே எடுத்து நம்மளுடைய அந்த பிறப்புறுப்பில் வைக்கும் போது அந்த பிறப்புறுப்புக்கும் கர்ப்பப்பைக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கும், எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 1.5 இன்ச் அந்த அளவு தான் இருக்கும். ஸோ ஒரு மல்லிப்பூ நமக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குன்னா அதனுடைய வாசம் இதுவரை வருதுன்னும் போது சுவாசிக்கிறோம். அதே அளவு தான் ஒரு 1.5 இன்ச் கேப் இருக்குன்னா கண்டிப்பாக இதில் இருக்கிற அந்த ஒரு தன்மை வந்து உள்ளாரையும் போகும், உடம்பு ஃபுல்லாக ஊடுருவோம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் நல்ல ஒரு இயற்கையான கெமிக்கல் இல்லாத பொருளாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது டஸ்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இதனோட இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்டாக இருந்ததுன்னா இது வந்து ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக். ஸோ இதையும் நம்ம வந்து பார்க்கணும்.
சோ இத வந்து நான் எடுத்து ஒரு பிளேட்ல வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா ஃபெமி ஆனயோன் நாப்கின் இதுல பாருங்க இதுல இந்த மாதிரி கேப் இருக்காது எந்த ஒரு கேப் இல்ல சீல் பண்ணிருக்காங்க இந்த எப்ப நம்ம ஓபன் பண்ணி யூஸ் பண்றோமோ அப்பதான் இந்த சீல் எடுக்கிற மாதிரி இருக்கும் சோ ஃபெமி ஆனயோன் நாப்கின் எது ஃப்ரண்ட் பார்ட் வரணும் அப்படினு மென்ஷன் பண்ணிருக்காங்க and இதுதான் வந்து பேடோட லெந்த் இதையும் நான் வந்து ஒரு green plateல ஸ்டிக் பண்ணிட்டேன் சோ இப்ப என்ன பண்ண போறேனா ஒரு napkin வாங்குறது பழங்காலத்துல cloth யூஸ் பண்ணாங்க அதுக்கு அப்புறம் napkin க்கு வந்தாங்க ஏன்னா பெண்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க வெளிய எக்ஸ்போஷர் அதிகமாச்சு அதனால அவங்களால cloth வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ண முடியல அப்படிங்கற ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து napkin க்கு மாறினாங்க சோ இதுவரைக்குமே நிறைய napkin அந்த ஒரு பெண்ணுக்கான முன்னேற்றத்துக்கு நிறைய பயன்பட்டிருக்கு ஆனா அதுல கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன் சோ மெயினா இப்ப ஒரு பெண்கள் வந்து napkin வாங்குறாங்க எதை வச்சு வாங்குறாங்க அப்படினா லாங் லாஸ்டிங்கா இருக்குமா ஒரு 2 hours இருக்குது ஒரு 5 hours வரை நம்மால யூஸ் பண்ண முடியுமா அப்படினு பார்த்து வாங்குறாங்க and irritation itching softness இருக்கா அப்படினு பார்த்து வாங்குறாங்க சோ இப்ப நான் ஃபெமி ஆனியோ நாப்கின்ல என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்றது நான் இப்ப உங்களுக்கு காமிக்க போறேன் சோ இதுல ஒரு 50 ml ஆஃப் வாட்டர் நான் எடுத்துர்க்கேன் ஒரு 100 ml ஆஃப் வாட்டர் நான் ரெண்டு பேட்லயே வந்து நான் போட்டுருக்கேன் சோ பீரியட்ஸ் டைம்ல பெண்கள் வெளிய போக நிறைய பேர் தவிப்பாங்க ஒரு பய உணர்வு இருக்கும் எங்கனா ஒரு காஸ்ட்லியான சாரி கட்டிட்டு போக முடியாது எங்கனா லீக் ஆயிடுமா ஏதோ ஒரு ஆபீஸ்ல வர்க் பண்றாங்க ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கறாங்க அப்படினா லீக் ஆயிடுமா இல்ல Dressல இது ஆயிடுமா எவ்ரி 3 ஹவர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுமே அப்படிங்கற அந்த ஒரு உணர்வே 25 டேஸ் எந்த அளவுக்கு எனர்ஜெடிக்கா வர்க் பண்ணாலுமே அந்த ஒரு 5 டேஸ் அவங்க கான்ஃபிடன்ஸ் கம்மியா தான் இருக்காங்க ஐயோ எனக்கு பீரியட்ஸ் இல்ல இன்னொரு நாள் பாத்துக்கலாம் போஸ்ட்மார்ட் பண்றது அப்ப முன்னேற்றத்துக்கு மனசளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்ப ஒரு மாதவிடாய் காலத்துல பிசிக்கலா என்ன சேஞ்ச் வரும் அவங்களுக்கு பிளட் ப்ளீட் ஆகுது பாடியில இருந்து அப்ப கழிவு வெளியேறுது ரொம்ப நல்ல விஷயம் அது சுகமா நடந்தா எப்படி இருக்கும் அவங்களுடைய மெயின் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கடமைகளுக்காக ஓடிட்டு இருக்கலாம் அவங்களுடைய குடும்பத்துக்காக ஓடிச்சுட்டு இருக்கலாம் நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கலாம் சோ அவங்களுடைய கடமைய தடுக்காம அந்த கடமைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதை நான் இப்ப காமிக்க போறேன் சோ ஒரு 100 ml ஆஃப் வாட்டர் நான் இந்த ரெண்டு நாப்கின்லயுமே நான் போட்டிருக்கேன் கை வச்சு பாருங்க இது எப்படி இருக்குன்னு இப்ப வந்து இப்படி நான் வச்சு பாக்குறேன் பாருங்க இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியே வந்துருது இந்த மாதிரி பண்ணா வெளியே வந்துருது சோ தண்ணி வந்து கம்ப்ளீட்டா அப்சர்ப் ஆகல சோ இங்க பாருங்க என்னதான் பிரஸ் பண்ணாலும் வரல ஃபுல்லா ட்ரையா இருக்கு ஒரு 100 ml ஆஃப் வாட்டர் நான் போட்டுருக்கேன் ஃபுல்லா ட்ரையா இருக்கு சோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இத வந்து இத இப்படி ரோல் பண்ணி நான் இப்படி பண்ணாலுமே ஒரு சொட்டு தண்ணி கூட வராது சோ அவங்களுக்கு வந்து பேட் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும் அந்த ஒரு வெட் ஃபீல் இருக்காது சோ தட் கிவ்ஸ் देम கான்ஃபிடன்ஸ் ஆனா நான் வந்து இத எடுத்து எடுத்து நீங்க பாருங்க நான் அப்படி பண்றேன் எல்லா தண்ணியுமே வந்து வெளிய வந்துருச்சு
எல்லா தண்ணியுமே வந்து வெளியே வந்துருச்சு. ஸோ இப்போ நார்மலாக யூஸ் பண்ணும்போது எத்தனை ஹவர்ஸ் நமக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து தான் வாங்குறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபெமி ஆனியான் நாப்கின்ல எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குன்றத நான் இப்போ காமிக்க போகிறேன். இப்போ நார்மல் நாப்கின் நான் இதில் ரெட் கலர் பிளேட்டில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன், ஃபெமி ஆர்கானிக் நாப்கினை க்ரீன் கலர் பிளேட்டில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போது சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், 50 ml ஆஃப் வாட்டர் நான் ரெண்டுத்துலேயும் நான் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு அப்சார்ப்ஷன் இருக்குன்றத நம்ம இப்போ காமிக்க போகிறேன். 50 ml எடுத்திருக்கேன். இதை எடுத்து ஒரு நார்மல் பிராண்ட் நாப்கினில் நான் இந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி 50 ml எடுத்து செமி ஆர்கானிக் ஆனியன் நாப்கினில் நான் போடுறேன். அப்படியே ட்ரை ஆயிடுச்சு பாருங்க, அந்த ஸ்ட்ரிப் அப்படியே ட்ரை ஆகிட்டே வந்துடும். சார் இப்போ பாருங்க, இதில் ஒரு டிஷ்யூ வச்சுருக்கேன், இதில் டிஷ்யூ வச்சுருக்கேன், ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பாருங்க. தெரியுதா வித்தியாசம், தெரியுதா? இப்போ ஒரு 100 ml போடுறேன். இப்போ அகைன் ஒரு 50 ml எடுக்கிறேன். ரெண்டுத்துலேயும் வந்து 100 ml ஆஃப் வாட்டர் நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க, ப்ரெஸ் பண்ணுறேன், ஷீட் எப்படி இருக்கு இப்போ பாருங்க. ப்ரெஸ் பண்ணுறேன், ஷீட் எப்படி இருக்கு. ஸோ இந்த ட்ரைனஸ் தான் இதோட மெயின் இது. இப்போ நம்ம இதிலிருந்து ஒரு ட்ராப் வாட்டர் கூட நம்ம வந்து எடுக்க முடியாது. ஸோ தாராளமாக கான்ஃபிடெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். கம்ப்ளீட் ட்ரையாக இருக்கும். நார்மல் ஃப்ளோ இருக்கிறவங்களுக்கு தாராளமாக வந்து 10-15 hours தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நார்மல் நாப்கின் எவ்ரி 2 hours நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதில் பிளட்லேருந்து வரக்கூடிய பாக்டீரியாஸை மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். எவ்ரி 2 hours பாடியிலேருந்து கழிவு வெளியே வந்துச்சுன்னா அதை வந்து வெளியே ஏற்றிடணும். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது திரும்பி அதை வந்து என்ன ஆச்சுன்னா ஸ்கின்ல படும். ஒரு பிளட் வெளியானது திரும்பி நம்ம உட்காந்து இஞ்சிக்கும் போது, நடக்கும் போது, திரும்பி ஸ்கின்ல படும் போது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த நாப்கின்ல ட்ரை ஆயிடுறதுனால அந்த பிளட் வந்து திரும்பி ஸ்கின்ல வந்து படாது. அதனால ஒரு நார்மல் டேஸ்ல நம்ம பேண்டீஸ் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்ஃபெக்ஷன் தடுக்கப்படுது. ட்ரையா இருக்கிறதுனால எவ்ரி 2 hours சேஞ்ச் பண்ணணுமேன்ற அந்த ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ் இல்லை. ஏன் இதில் 100 ml போடுறேன் அப்படின்னா நமக்கு யூஸ்வலாக ஒரு 30 ml ஆஃப் பிளட்டு கூட நமக்கு வெளியே வராது. ஒரு நார்மல் ஃப்ளோ இருந்ததுன்னா 100 ml இஸ் ஈக்குவல் டு 30 ml ஆஃப் பிளட்டு. ஸோ இந்த அளவுக்கு தாங்குறது இந்த பேட் அப்படின்னா அவங்களுக்கு தாராளமாக 10-15 hours சிங்கிள் பேட் யூஸ் பண்ணலாம், சஜஸ்டபிள். நிறைய பேர் 24 hours கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பீரியட்ஸ் டேஸில் தேர்ட் டே 4th day போது கண்டிப்பாக ஒரு பேடே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபீட்பேக்ஸ் காமனாக சொன்னது என்னென்னா 10-15 hours வந்து தாராளமாக 1st day யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் என்னென்ன லேயர்ஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர். இது வந்து ஒரு நார்மல் எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராண்ட் எடுத்திருக்கேன். இது குவாலிட்டி பாருங்கள், பிளாஸ்டிக். இது ஃபர்ஸ்ட்டு ஸ்கின்ல படும் போது அந்த இரிட்டேஷன், இச்சிங், கொப்புளும் வருது. அப்படியே சைடில் இருக்க தூளெலாம் வந்து பிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி ஒரு நிற நிறன்ட்டு அந்த ஸ்கின்ல வந்து ஒரு ரஃப் சர்ஃபேஸாக இருக்கும். இது முக்கியமானது. செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டை போட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு அந்த பேக்கில் வைக்கும் போது ஒரு ஸ்மெல் வரும்.
அந்த பேட் ஸ்மெல்லே நிறைய பேருக்கு பிடிக்காது. நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம், அவங்க எல்லாருக்கிட்டே இந்த பேடோட ஸ்மெல் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கலன்னு கேட்டால் எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க விடாமல். இந்த மாதிரி ப்ளூ கலர் இருந்ததுன்னா அது வந்து டை வித் கெமிக்கல் இன்ஜெக்டட். இது வந்து ரீசைக்கிளான நியூஸ் பேப்பர், நம்ம படிச்சுட்டு எடைக்கு போடக்கூடிய நியூஸ் பேப்பர்லேருந்து அந்த இங்க் ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ளீச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இந்த டை பர்ஃப்யூம்க்காக ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள்டு காட்டன், யாரோ பயன்படுத்திட்டு போட்ட அந்த பெட்லேருந்து இருக்கக்கூடிய பஞ்சை எடுத்து இதை இந்த காட்டனாக வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம போட்டுலையா ஒரு 100 ml அதை வந்து இந்த மாதிரி பண்ணோன்னா எல்லா தண்ணியுமே வெளியே வந்துடுது. ஸோ அப்சார்ப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பர்சன்டேஜ் வந்து ரொம்ப லெஸ் தான். அண்ட் இதை பாருங்கள், ஒரு ஜெல் மாதிரி இருக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கான் ஜெல் சொல்லுவாங்க. சிலிக்கான் ஜெல் இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த், டேஞ்சரஸான ஒரு இது, முக்கியமாக பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இட்ஸ் எ பெட்ரோலியம் பை ப்ராடக்ட். இது எல்லாமே கூகுளில் இருக்குது, இது எல்லாமே நெட்டில் இருக்குது, ஆனால் அவேர்னஸ் பீப்புளுக்கு ரீச் ஆகலைன்னு. இதனால் நான் இது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த பதிவு மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரிஞ்சுக்கோங்க. இது வந்து லாஸ்ட் லேயர் பிளாஸ்டிக். எந்த ஒரு விஷயமும் காதோட்டம் இல்லைன்னா அது வந்து அழுகும் தன்மை கொண்டது. ஒரு காய்கறி வாங்கி இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு வச்சோன்னா அது சீக்கிரமாக கெட்டு போயிடும். காதோட்டம் தேவை, ஆனால் நம்ம பெருப்புறுப்புக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளில் காதோட்டம் இல்லாமல் இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த வெளியே வரக்கூடிய பிளட்டு சீக்கிரமாக கெட்டு போயிடும், அது ஆல்ரெடி கழிவு தான். ஆனால் இதே வந்து ஒரு 6 hours 2 hoursல சேஞ்ச் பண்ணுறோம்னா கிடையாது, 6 hours 8 hours வரை பெண்கள் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்து வாங்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். சரிப்பா, இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு பீரியட்ஸ் டைமில் 24 hours நாப்கினோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க பெண்கள். அட்லீஸ்ட் ஒரு 3 hours பயன்படுத்துகிறாங்க ஒரு நாளைக்கு. இதெல்லாம் பயன்படுத்திட்டு மண்ணில் தூக்கி போடுறேன் மக்குமா அப்படின்னா 500 to 800 days. ஜஸ்ட் போயிட்டு சானிட்டரி நாப்கின் பயோடிக்ரேடபிள் பீரியட்னு மட்டும் அடிங்க, 500 to 800 years இதை ஷோ பண்ணும். சரி, அப்படி எரிச்சாலும் நல்லதான்னா இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் என்னென்னு சொல்லட்டுமா? ப்ளீச் பண்ணுறாங்க, குளோரின், டைஆக்சின், சிலிக்கான் ஜெல், இதெல்லாம் என்ன பண்ணுது? ஏது நான் சொல்கிறேன் அப்படின்னா அது எரிக்கும் போதோ இல்லை அதை வந்து அப்புறப்படுத்துகிற அந்த துப்புரவாளர்களுக்கோ கேன்சர், புற்றுநோய் அதெல்லாம் காஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான கெமிக்கல்ஸ் தான். ஒன்று நம்ம பயன்படுத்துகிறோம், பயன்படுத்தி அந்த பிளட் ஸ்டெயினோடு தூக்கி போடும் போதே நமக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்குது. அப்போ அது தூக்கி போடும் போது அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸும் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அது இல்லையா? அதனால் பண்ணுறத சரியாக பண்ணணும். அது சரியான ஒரு பொருளாக தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா மற்றவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது. இதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டு சிஇ சர்டிஃபைட் தான், நம்ம பயன்படுத்துகிறவங்களுக்கு கேடு கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கேடு கிடையாது, நம்ம டிஸ்கார்ட் பண்ணும் போது கேடு கிடையாது. இது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் லேயர். ரொம்ப சாஃப்டா இருக்கும். இதை பாருங்க, பார்க்கும் போதே நமக்கு தெரியும் ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸ்கின்ல எந்த ஒரு இரிட்டேஷனும் இச்சிங்கும் நமக்கு காஸ் பண்ணாது, ரொம்ப சாஃப்டா இருக்கும். பிளாஸ்டிக் கிடையாது, காட்டன் தான். இது லென்த்தும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். சைடில் இருக்கக்கூடிய கம்ஸும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் கம்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்காங்க, இந்த இண்டஸ்ட்ரியல் கம் கிடையாது. நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் செகண்ட் லேயர் இது பாருங்கள், இது வந்து ஒரு கிளாத் டைப். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு வரக்கூடிய பிளட்டை ட்ரை பண்ணி கொடுக்கறது இந்த ஸ்ட்ரிப்பு. இதில் என்னப்பா இருக்குது அப்படின்னா இதில் இருக்குது இல்லையா இந்த ஆனியான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டின். நான் சொல்லியிருக்கேன் இது வந்து டாக்டர்ஸ் கண்டுபிடிச்ச ஒரு ப்ராடக்ட்டு. இது எதனால் அப்படின்னா அந்த ஃபார்முலாஸை இதில் தான் பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. நமக்கு இப்போ ட்ரை பண்ணி கொடுத்தது இல்லையா, இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் இல்லையா, அந்த வேலையை இந்த ஸ்ட்ரிப் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது கூட பிளாஸ்டிக் கிடையாது, ஒரு கிளாத் டைப்பான ஃபைபர் தான். அண்ட் இதில் பார்த்தது டை, இதில் பார்த்தது ஒரு ஃப்ரூட் கலர். இது எப்படி நம்ம சொல்லலான்னா ஒரு நார்மலாக சுடுதண்ணியில் போட்டால் கூட அது டை ஆகிறது வெளியே வந்துடும், குழஞ்சி போயிடும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா அப்படி நிற்கும், அந்த டை வந்து வெளியே வராது. பிகாஸ் இது வந்து ஒரு ஃப்ரூட் கலரால் பண்ணியிருக்கிறது தான், ஆர்கானிக் ப்ராடக்ட் கம்ப்ளீட்டாக. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த டாக்டர்ஸ் இதை கண்டுபிடிச்சவங்க யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இது வந்து தேர்ட் லேயர்.
ஒரு 100 ml ஆஃப் வாட்டர் வந்து நம்ம போட்டிருக்கோம் அப்படி இருந்தோம் இட் ஜஸ்ட் ஒரு பேப்பர் தான் எந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்குது பாருங்க குழஞ்சி போல ஸ்டிஃபாக இருக்கு பிகாஸ் அது ட்ரை பண்ணிடுச்சு இது வந்து ஒரு ஏர்லைன் பேப்பர் இப்போ பாருங்க இது இருக்கு பார்த்தீங்களா கத்தாழ ஜெல் கத்தாழ ஜெல்ல சோளத்தட்டு இப்போ பாருங்க இதில் நம்ம எவ்வளோ வாட்டர் போட்டாலும் இது என்ன ஆயிடுச்சுன்னா ஜெல்லை மாறிடுச்சு கத்தாழை ஜெல்லு சோளத்தட்டும் தான் இருக்குது இது பாடி ஹீட்டை கம்மி பண்ணும் கத்தாழன்றது கர்ப்பப்பைக்கு அவ்வளோ நல்லது ஸோ ஒரு நல்ல அது ஹெல்த்தியான ஒரு விஷயத்த நம்ம அந்த ஒரு சத்தான ஒரு பொருளை வந்து அது கொடுக்கும் போது அதனுடைய வளமை எப்படி இருக்கும் இதுலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம என்ன தான் பிழிஞ்சாலும் எடுக்கவே முடியாது அதனால தான் பேட் இவ்வளோ ட்ரையாக இருக்குது ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லி யூகோ ஃப்ரெண்ட்லி அண்ட் இது பாருங்கள் ஒரு 100 ml ஆஃப் வாட்டர் போட்ட ஒரு நார்மல் பேப்பர் ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்கிறது தான் இது எந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள் பிகாஸ் ஆஃப் ட்ரைனஸ் இதை பார்க்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் இது வந்து லாஸ்ட் லேயர் இங்கே பாருங்கள் இங்கே 4 lines தெரியுதா உங்களுக்கு 4 lines தெரியுதா அந்த பேடில் கம் இருக்கிறது இந்த 4 lines மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா மற்ற லேயர்ஸ் எல்லாமே வந்து ப்ரீத்தபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த பேடில் பார்த்தோம் நார்மல் பேடில் ஒரு காத்தோட்டமே இல்லாமல் ஒரு பலூன் மாதிரி இருந்தது ஆனால் இங்கே பாருங்கள் இந்த 4 lines மட்டும்தான் கம் கொடுத்துருக்காங்க மற்ற எல்லா லேயர்லையுமே பார்த்தீங்கன்னா அது ப்ரீத்தபிளாக இருக்கணுன்றதுக்காக காத்தோட்டமாக டிசைன் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய ஸ்கின் மாதிரி தான் இருக்கும் இது கூட பிளாஸ்டிக் ஆப்பா அப்படின்னா இது கூட இல்லை நார்மல் ஒரு பேப்பர் டைப் தான் ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மண்ணில் தூக்கி போகிறோன்னா அழகாக 6 months டிக்ரேட் ஆகிடும் இதனால் ஒரு பாதிப்பு வருமா இல்லை வேறு எதுனா கெமிக்கல்ஸ் இருக்கா எதுவுமே இல்லை நான் காமிச்சேன் ஃபர்ஸ்ட் லேயர் காட்டன் செகண்ட் லேயர் இந்த கிளாத் டைப் தான் தேர்ட் லேயர் இந்த ஆலிவரா ஜெல் அண்ட் சோளத்தட்டால் பண்ணியிருக்கிறது தான் அண்ட் 4th layer இது ஜஸ்ட் ஒரு பேப்பர் டைப்பான ஒரு விஷயம் அவ்வளோதான் ஸோ இந்த அளவு தான் இதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்ம தூக்கி போடும்போது என்விரான்மெண்ட்க்கும் சரி வேறு யாருக்கும் எந்த கெடுதலும் வராது அண்ட் முக்கியமான விஷயம் உங்களுடைய கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ நார்மல் நாப்கின் யூஸ் பண்ணும்போது அந்த கெமிக்கல் நம்ம இன்டேக் கொடுக்கறது கொடுக்கறது தான் அங்கே வச்சிங்க அப்படின்னாலே அது இன்டேக் ஆகிட்டே தான் இருக்குது டக்குன்னு உங்களுக்கு காமிக்குமா அப்படின்னா எதை வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க எல்லாருமே அப்படின்னா இரிட்டேஷன் இருக்கா இல்லை லாங் லாஸ்டிங் இருக்கா அப்படின்னு அந்த 2 விஷயத்தை தான் பார்க்குறீங்க ஆனால் எந்த பொருளால் ஆனதுன்றதை நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள் இது நான் புதுசாக சொல்லலை நிறைய வருஷமாக நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு நிறைய ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் ஈவன் எஜுகேட்டட் பீப்புள்ஸ் வேறு நிறைய ஹை ப்ரொஃபஷன்ஸில் இருக்கிறவங்க கூட அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதுதான் கொஞ்சம் வருத்தப்படுற விஷயமா இருக்குது அதனால தான் எனக்கும் நான் இது ரொம்ப புதுசு தான் நான் இந்த ஃபெமி ஆர்கானிக் நாப்கின் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு இந்தந்த லேயர்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல எனக்கும் புதுசாக தான் இருந்தது ஆனால் தெரிஞ்சு நான் பயன்படுத்தின பிறகு நான் சொல்ல ஆரம்பித்தேன் நிறைய பேருக்கு அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கேன் நிறைய பேர் பயன்படுத்தி அதனால் முக்கியமான ஒரு விஷயம் பயன்படுத்தினதும் ஞாபகம் வருது ஸ்டொமக் பெயின் நல்லா ரெடியூஸ் ஆகும் நிறைய பேர் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு மாதவிடாய் காலத்தில் ஒரு பொண்ணு அஃபெக்ட் ஆகிற ஒரு சில விஷயங்கள் ஸ்டொமக் பெயின் வரும் அடிவயிறு வலிக்கும் அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது ஒரு சிலர் தொட்டால் கூட அவங்களுக்கு இரிட்டேஷன் இச்சிங் இருக்கும் எனக்கு தொட பிடிக்கலன்னு வாங்க சரியா அவங்களுடைய வேலை செய்ய முடியாது ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க நிறைய சூசைட் ஆன ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 76% ஆஃப் அந்த டெட் பாடிஸில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது பீரியட்ஸில் கேர்ள்ஸ் இருந்திருக்காங்க ஏன்னா அவங்களால ஒரு சரியான முடிவு எடுக்க முடியல பிகாஸ் தே ஃபீல் டிப்ரெஸ்ட் அதனால கான்சியஸ்னஸ் அந்த கான்ஃபிடென்ஸ் ரொம்ப கம்மியாகுது ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிறதுனால அவங்களால அந்த மாதிரி ஒரு சரியான முடிவு எடுக்க முடியல இதனால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஆரோக்கியமான ப்ராடக்ட் கான்ஃபிடென்ட்டாக யூஸ் பண்ணலாம்ப்பா மீட்டிங் அட்டன் பண்ணலாமா அட்டன் பண்ணலாம் இல்லை வெளியே எனக்கு 20 hours நான் நின்றுட்டு தான் ஒர்க் பண்ணுறேன் பப்ளிக்கில் தான் நிற்கிறேன் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம் பப்ளிக் டாய்லெட் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை அண்ட் முக்கியமான விஷயம் ஒரு சுகாதாரம் இல்லாத இல்லை ஒரு 10 or 20 members யூஸ் பண்ணக்கூடிய டாய்லெட் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஆண்கள் ஒரு கழிவு ஒரு யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பப்ளிக் டாய்லெட் நின்றுட்டு தான் அவங்க வந்து கழிப்பாங்க ஆனால் பெண்கள் அவங்க உட்கார்ந்து யூஸ் பண்ணக்கூடிய உடல் அமைப்பு தான் பெண்களுக்கு இருக்குது அப்போ அந்த இன்ஃபெக்ஷனோட இதை நம்ம இன்னும் எந்தளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னு அந்த அவேர்னஸ் நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஏதை நான் சொல்கிறேன்னா 20 members யூஸ் பண்ணக்கூடிய காமன் டாய்லெட்
இப்போ யூஸ் பண்றாங்க முக்கியமா பீரியட்ஸ் டைம்ல யூஸ் பண்றாங்கன்னா நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் கண்டிப்பா ஆகும் அப்ப இந்த ஆனயோன் அப்படிங்கற இந்த ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா இந்த கிளாத்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப்ல தான் இந்த 5 டெக்னாலஜிஸ் இருக்கு அப்ப இந்த பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனை தடுக்கும் ஏன் எப்படி தடுக்கும் அப்படினா இந்த பேக்ல பாத்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியான் போட்டுருப்போம் பாக்டீரியா ஃப்ரீன்னு போட்டிருக்கோம் இதை வெறுமனா ஜஸ்ட் லைக் தட்னு போடலைங்க என்னன்னா இந்த ஆனையோன்றது ஆன்டிபாக்டீரியாவாக 24 hours ஒர்க்கிங்காகவே இருக்கும் அப்போ உங்களுக்கு எதனா வெளியிருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸும் இது தடுக்கிறதுனால ரொம்ப ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ன்ற லிஸ்ட்டில் இந்த ஃபெமி ஆர்கானிக் ஆனையோன் நாப்கின் வருது ஸோ கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லுங்க ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ப்ராடக்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் கொடுத்தோம் அது ஸ்டொமக் பெயின் இல்லைன்னு அவங்க ஒரு மன மகிழ்ச்சியோடு வந்து சொல்கிற அந்த ஒரு தருணம் அது ஈடுனே வேறு எதுவுமே கிடையாது ப்ரைஸஸ் 10 pieces இருக்குது 320 mm இருக்குது 250 MRP வரும் ஆன் பல்க் பர்ச்சேஸ் யூ வில் பி கிவன் கன்செஷன் பல்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கன்செஷன் ப்ரைஸ் இருக்குது தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அவங்க வீட்டு பெண்களை புரிஞ்சிக்கக்கூடிய தருணமாக இது அமையும் நான் நினைக்கிறேன் அதனால இது அவேர்னஸ் கொடுக்க கூட ஒரு சிலர் கூச்சப்படுறாங்க இந்த பதிவை தாராளமாக பார்த்துட்டு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க நன்றி இவ்வளோ பயனுள்ள ஒரு ப்ராடக்டை நம்ம வியூவர்ஸ் காண்டி நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி இவ்வளோ விவரங்கள் ரொம்ப சொல்லியிருக்கீங்க டீப் எக்ஸ்பிளனேஷன் இப்போ நம்ம பார்க்குற வியூவர்ஸ் உங்கள்கிட்ட இருந்து இதை எப்படி பயன்பெற்றுருக்கு கண்டிப்பாக சார் அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது எங்களோட நம்பர்ஸ் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலமாக சென்ட் பண்ணலாம் வேர்ல்ட் லெவலில் நாங்கள் சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது அது டபுள் ஆஃப் த அமௌண்ட் வர்றதுனாலையும் கொஞ்சம் ஒர்க் எஃபர்ட் அதிகமாக இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் ஈஸி வேவாக ஃப்ரெண்ட்லியாக பண்ணோம் அப்படின்னா ஜிபே அவைலபிளாக இருக்குது அண்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் கொரியர் மூலமா உங்களோட டோரில் இது ரீச் ஆகிடும் ஜஸ்ட் ஆர்டர் த்ரூ தட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணலாம் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஐடி நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம் சார் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கனாவே நாங்கள் கொரியர் மூலமாக சென்ட் பண்ணிடுவோம் சார் அண்ட் இதை ரீசெல்லர் நிறைய பேர் பார்த்துட்ருக்கலாம் அவங்க கூட ஷாப் வச்சுருக்கலாம் இல்லை ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கலாம் இல்லை ரொம்ப பெரிய ஃபேமிலி என்னோடது இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் என்னோடய ஃபேமிலி ரொம்ப பெரியது அப்படின்றவங்க கூட பல்க் பர்ச்சேஸ் தாராளமாக பண்ணலாம் பல்க் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ப்ரைஸ் கன்செஷன் கண்டிப்பாக இருக்குது யாராக இருந்தாலும் தயங்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் தான் பேசுவோம் எங்களோட நம்பர் தான் கீழே இருக்கு சரி இப்போ வாங்கணும்னு சொல்றீங்க இப்போ எப்படி இப்போ இந்த ஒரு பேக் அப்படியே எடுக்கணும் ஆ ஆமாம் சார் இந்த ஒரு சிங்கிள் பேக் அப்படின்னு நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது இதோட MRP 250 வரும் ஆமாம் சிங்கிள் பேக் வேற இங்கே வந்து பல்காக ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ப்ரைஸ் கன்செஷன் கண்டிப்பாக இருக்குது வாங்குறீங்க அப்படின்னாலும் பர் பேக் 200 அந்த மாதிரி ப்ரைஸ் கன்செஷன் கண்டிப்பாக ரிடக்ஷன் இருக்குது சார் இப்போ ரீசேலர்ஸ் வந்து இப்போ ஹேண்ட் ஸ்டாக் வச்சு பண்ணுவாங்க சில பேர் வந்து அவங்களே கொரியர் சென்ட் பண்ண சொல்லிடுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு அதே மாதிரி ஆப்ஷன் ஆகும் கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணலாம் சார் எஸ் அதுமாரி இதுதாங்க நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இவங்களுடைய நம்பர் வந்து வீடியோவே ஸ்க்ரோலிங் ஆகிட்டு இருக்கும் அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அதுமாதிரி இவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க அதுமாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதுமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் எனி சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பயன்பெற்ற மாதிரி அவங்களும் பயன்பெறட்டும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன்